ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெயினர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ அதிரடியாக அவுட் கோயிங் கால்ஸ்க்குலாம் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாம் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, ஜியோவுடைய ஹோம் பேஜில் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ அக்டோபர் 10 12 மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணுற ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா அது போன்ற கால்களுக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலுக்கு ஒரு நிமிடத்திற்கு 6 பைசா நீங்கள் பே பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயூசி அதாவது இன்டர் கனெக்டிங் யூசேஜ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ஜியோ இப்போ ரீசெண்டாக கடந்த 3 வருடத்திற்காக அவங்க பேப்பர் நம்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13,500 கோடி, அதாவது இந்த 13,500 கோடி எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், வோடஃபோன் மற்றும் ஐடியா நெட்வொர்க்குகளுக்கு ஜியோ மூலிமா நீங்கள் அவுட் கோயிங் கால் பண்ணதுனால அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க. ஸோ அவங்க நெட்வொர்க்கு அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணதுனால அவங்களுக்கு ஜியோ தரப்புலேருந்து 13,500 கோடி பே பண்ண வேண்டியது இருந்திருக்கு. ஸோ பே பண்ணிட்டாங்க. அதை பே பண்ணதுக்கப்புறமா இப்போது இனிமேல் நாங்கள் இந்த இது போன்ற அதர் நெட்வொர்க் கால்ஸ்க்கு வந்து நாங்கள் பே பண்ண மாட்டோம், யூசர்ஸ்கிட்டருந்தே வாங்கி தான் நாங்கள் தரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ஜியோக்கு நெட்வொர்க் மாற சொன்னீங்க அப்படின்னா, ஜியோ டு ஜியோ இப்போயும் அப்போ சொன்ன மாதிரியே தான் எப்பயுமே ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அதர் நெட்வொர்க்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த 1 நிமிடத்திற்கு 6 பைசா அப்படிங்கிற கால்ஸ் வருது. ஸோ இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு திருப்பியும் நீங்கள் பழைய காலத்துக்கே போகணும். அதாவது இப்போ ஜியோவில் வந்து 10, 20, 50 சொல்லிட்டு டாப் அப்ஸ் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த டாப் அப்பில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி, உதாரணமாக நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து நீங்கள் அதர் நெட்வொர்க்கு அதாவது ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன் யூசர்ஸ்கிட்ட நீங்கள் காலில் பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜியோ கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1 GB தராங்க. 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 2 GB தராங்க. இந்த ஜிபிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூசேஜ் இப்போ 1 GB வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நெட் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ அந்த மாதிரி குறையிற நேரத்தில் இந்த நீங்கள் டாப் அப் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜிபி வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 GB அல்லது 2 GB வந்து நீங்கள் அதே ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இப்போ கொடுத்துருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். 10 ரூபாய்க்கு 124 மினிட்ஸ் நீங்கள் கால் அவுட் கோயிங் கால்ஸ் அதர் நெட்வொர்க்கு பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 GB உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 249 நிமிடங்கள் நீங்கள் பேசிக்கலாம், 2 GB தருவாங்க. 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 656 நிமிடம், அதுக்காக நீங்கள் 5 GB இலவசமாக ஜியோட்டேருந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1,362 நீங்கள் இப்போ அதுக்காக நீங்கள் பே பண்ண வேண்டியது 100 ரூபாய். அதுக்காக அவங்க உங்களுக்கு காமன்ஷேட் பண்ணுற மாதிரி என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, 10 GB கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போது ஜியோ தரப்புலேருந்து வந்திருக்கிற ஆஃபர். சரிப்பா, இப்படி நான் பே பண்ணுறது இருக்கட்டும், இது எப்போ திரும்பவும் நார்மலாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய் அறிவித்த அந்த 1 நிமிடத்திற்கு 6 பைசாங்கிற ரூல்ஸை வந்து எப்போ ட்ராய் ரிமூவ் பண்ணுறாங்களோ அப்போவே நாங்கள் யூஸர்கிட்டிருந்து இந்த மாதிரி 1 நிமிடத்திற்கு 6 பைசா வாங்குறத நாங்கள் ஸ்டாப் பண்ணிப்போம், எப்பயும் போல் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், ட்ராய் தான் ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ ஜியோ தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஏர்டெல், வோடஃபோன், ஐடியாவும் இந்த மாதிரி அவுட் கோயிங் சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்படுறது நாம மட்டும்தான். இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஜியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.